அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கிழக்கு பகுதியில் இருந்து நீதமான ஒரு படை கிளம்பும் என்றார்கள். மிக நீதமான ஒரு படை கிளம்பும் என்றார்கள். கிழக்கு பகுதி என்று சொன்னால் ஷாமுடைய இடம். இங்கிருந்து நீதமான ஒரு படை வந்தால் அந்த படை அப்படியே ஜசீரத்துல் அரபுக்குள் மக்கா மதீனாவுக்குள் நுழைய ஆரம்பிக்கும். அந்த நேரத்திலே ஒரு மன்னருடைய மூன்று பிள்ளைகள் ஆட்சிக்காக வேண்டி போராடி கொண்டிருப்பார்கள். வாப்பாவுட்டு இருந்து இவர் எனக்கு ஆட்சி வேணும் என்று கேட்பார், அவர் அவருக்கு ஆட்சி வேணும் என்று கேட்பார். இந்த நிலைமை என்றார் ரசூலுல்லாஹ், படம் பிடித்து காட்டினார் ரசூலுல்லாஹ். இப்படி உலகத்தில் நடந்தால் நீதமான ஒரு படை வந்து அவர்கள் வந்து மக்காவை கைப்பற்றுவார்கள் என்றார்கள், அவர்கள் மதீனாவை கைப்பற்றுவார்கள் என்றார்கள். அந்த படை அப்படியே வந்து மக்கா மதீனாவில் இருந்து அந்த ஏரியா அத்தனையுமே கைப்பற்றி விடுவார்கள். ஒரே ஒரு நைட் என்றார் ரசூலுல்லாஹ். அந்த படையில் யார் இருப்பார்கள்? அவர்கள் உலகத்தில் இதுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்க மாட்டார்கள். என்றால் அவர்கள் நீதமான படை. ரசூலுல்லாஹ் அந்த படைக்கு இன்ன பேர், அந்த பேர், இந்த பேர் என்று வைக்கவில்லை, அதில் நீதமான படை என்றார்கள், மிக நேர்மையான படை என்றார்கள். அவர்கள் வந்த உடனேயே கஅபத்துல்லா அங்கே அவர்கள் இருப்பார்கள். இரவு நேரம் ஒரே ஒரு நைட், ஹஜர் அதாவது மக்காம இப்ராஹிமுக்கும் ஹஜருல் அஸ்வதுக்கும் இடைப்பட்ட இடத்திலே அவர் இமாம் மஹ்தி அவரை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த படை அவர்கள் வருவார்கள். எப்ப வருவார்கள் தெரியுமா? இவர்கள் வந்த உடனே மதீனா ஹை செக்யூரிட்டி ஜோன், மதீனாவிலே இருந்து தான் படைகள் உலகம் எங்கும் அனுப்பப்படும். ரசூலுல்லாஹ் அதுக்கு பேர் என்ன தெரியுமா? மதீனாவில் இருந்து அந்த படை அனுப்பப்படுகிற நேரம் மிக பவர்ஃபுல்லான ஒரு படை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துற வார்த்தை, உலகத்திலேயே அதிகமான பலமான படை இந்த படை என்றார் ரசூலுல்லாஹ். இந்த பூமியிலே பலமான படை மதீனாவில் இருந்து வெளியே வரும் என்றார்கள். வேற பேர் வைக்கவில்லை ரசூலுல்லாஹ். பலமான படை, நீதமான படை. அந்த பலமான படை எங்க போகும் தெரியுமா? ரோமர்கள் வந்து, கிறிஸ்தவர்கள் வந்து இஸ்தான்புல், கான்ஸ்டான்டினோப்பிள், துருக்கியுடைய தலைநகரத்தை இறங்கி கையில பிடித்துக் கொண்டிருப்பார்கள். துருக்கி பிடித்தால் இன்றைக்கு துருக்கியில யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சரமாரியாக போம்பை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பீஸ் டாக் என்று பீஸ் டாக்கை உடைத்து விட்டு துருக்கியிலே பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. அரபு நாடுகள் எல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? துருக்கியில் உள்ள தலைநகரம் இஸ்தான்புல், அது எங்கள்ட்ட இருந்து பறிபோனது என்று செய்தி உங்களுக்கு கேள்விப்பட்டால். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வருகைக்கும் இஸ்தான்புலுக்கும் மிக மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. அமாக்கல்லது தாபிக்கின்ற ஊர் அலப்போவுக்கு பக்கத்திலே, இன்றைக்கு அதிபயங்கரமான யுத்தம் நடக்கக்கூடிய அலப்போவுக்கு பக்கத்திலே இந்த தாபிக்கின்ற ஊர் எங்க கையில இருந்து பறிபோய் விட்டால், அதே மாதிரி இஸ்தான்புல், துருக்கியுடைய இஸ்தான்புல் எங்க கையில இருந்து பறிபோய் விட்டால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்கே தான் இமாம் மஹ்தி வருவார். எங்கிருந்து வருவார்? ஹரத்திலே அவர் இருப்பார். ஒரு காலமும் அவருக்கே தெரியாது அவர் தான் மஹ்தி என்று. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மஹ்தி அவர் என்று அவருக்கே தெரியாது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? படர்ந்த நெற்றி என்றார்கள், மூக்கு கொக்கை, இன்னொரு ஹதீஸிலே மூக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கும் என்றார்கள். அவர் என்னுடைய குடும்பம் என்றார்கள் ரசூல் சொன்னார்கள். என்னுடைய குடும்பம் என்றார்கள், குடும்பம் என்றார்கள், குறிப்பாக குடும்பம் என்றார்கள். அங்கிருந்து வருவார் முஹம்மது இப்னு அப்துல்லா, அவருடைய அப்பாவுடைய பேர் அப்துல்லா, அவருடைய பேர் முஹம்மத், அப்துல்லா முகமது என்னுடைய பேருக்கு ஒத்தாக இருக்கும், என் வாப்பா பேருக்கு அவருடைய வாப்பா பேர் ஒத்தாக இருக்கும், என் தாய் பேருக்கு அவருடைய தாய் பேர் ஒத்தாக இருக்கும். ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள், எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவர் யார் அவருக்கே தெரியாது. அல்லாஹ்வுடைய அவர் அந்த நீதமான படையில் வந்தவர். எங்கே வந்தவர்? அவர் மக்காவில் பிறக்க மாட்டார், ஷாம்வாசி. அவர் வருவார் இந்த நீதமான படையில் வந்து கஅபத்துல்லா கைப்பற்றின உடனே அந்த நைட், அந்த இரவு, ஒரு இரவில் மஹ்தி வெளியாவார் என்றார்கள் ரசூலுல்லாஹ். ஒரு இரவு தான், உலகத்துக்கு அதுக்கு முந்தின இரவில் இல்லை. இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், மறுமை நாள் வருவதற்கு ஒரு நாள் எஞ்சி இருந்தாலும் மஹ்தியை அல்லாஹ் அனுப்பாமல் மறுமை நாள் வராது என்றார். ஏன் அப்படி சொன்னார்கள் தெரியுமா? அவ்வளவு உறுதி மஹ்தி வருவார் என்பதற்கு. மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய பரம்பரையில் அவர் வருவார். வந்தால் அவர் அப்படியே இந்த இடத்தில் இருப்பார், மக்காம் இப்ராஹிமுக்கும் இதுக்கும் இடையில் இருப்பார். அந்த நேரத்திலே கண்டு கொள்வார்கள் மக்களில் உள்ள சிறந்தவர்கள், அறிவாளிகள், அவர்கள் இவரை கண்டு கொண்டு இவர் இமாம் மஹ்தி என்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அறத்தில் அப்படி நடந்தது. 1979 சில பேர்களுக்கு கேள்விப்பட்டிருக்கும், 4 நாட்களாக அறத்தில் தொழுகை நடக்கவில்லை. சுபஹ் தொழுகை முடிந்த உடனே ஒரு ஃபயர் பண்ணினார்கள்,
Shoot panni, harap me, apri kadi galangi boy utade. Harap tu kulle orang erat tu mike erat tu beri tu pesenar. Imam Mahdi mandiri kira, ida airi kira Imam Mahdi endi. Orang erat katya orang erat apa per Abdullah, orang erat per Muhammad, orang erat pade orang inge mandiri kira. Harap tu le Imam Mahdi mandi utar endu sunna sirik. Harap me Kolombia ni kira di, orang Arabil pesenar. Angge ulle badi per kundu me puriya billi. Yeran dal, ajami galangi airi kira gil. Yenna panu udin berangga billi. Fire pandrat ke luar beri agen ikirar. Haram apadhi irikirar Saudi government. Adu varik mipadhi patta or checking kudukkave illi. Inde kipoy jidda agle ikiraman dal. Check panna bandu mandi. Awal awasala padhi tiragan dal. Ni inde neram nipati wedi visadi kiraagan dal. Iri allam elu tiombo de kuparau naranda dalal awal illi arli. Yenna naranda di harat tle. Ima magdi udhi achi endu solli harivitti. Yllar meli ana pergi Saudi. Awasala maga fire panna billi haram. Harat tle undu panna mudiyad. Yella amidiya kan ini, rompah smooth takatan handle panni adu magidi yille apa? Yer andal Saudiye kadi kalang ini nanti, ini magidiya inne? Yar imam gel teliwa agu pesinar gel, ippedi magidi bara matar andar gel, teliwa agu sunnar gel, Allah udin alari yar gel, nereye per pesinar abar magidiam, ibar magidiam, magidi bandi bittaram, oru kalamum magidi alagi salatu wassalam, abar bara munnaadi in teriyade, abar ikum teriyade, abar Muhammad, abar magidi andal inne teri maritum, abar dan khalifah, Rasulullah sunnar gel panni. Malaygalai tanda awadi, makhdi vandal, awak bayat tu pandenggalan dargil. Ninggal itu lor mabrani londe sharinggalan dargil. Saada han oru oru bande na makhdi enda, onak kena da achi rikide. Makhdi kena kada kinteriu ma, jazira tul arab awak kayilai rikum. Oru naali lamar achi arage, mulu ummatun kandu kollu malawuri enaladi arli. Apadi patta awak vandal an achi. Jazira tul arabil adi nade kavilai. Nereye per bande hotel galil tangi makhdi vandara. Orang kalat teri nonton magdi magdi nari tarikil. Ippuri khadi ani lerendi, yllar me magdi ipati pesu argil. Anu magdi alagi salatu wassalam. Appuri yllam varave varave matar. Ninggal yar ipati sandega padave tevel. Yer andal, awarai ulagum indo ummat tade alam katum, katum varikum. Jazira talab arapuri janadi padi awara, awar magdi. Appuri vandara. Madinah ini, awal padai anu pukuri central point tak anu pi, ulagam yengum padai gel pohum mandal Rasulullah. Madinah ini tu pohum, or inda ulagat tila inda bumi le, mikap palamana padai. Madinah ini tu beli agum yengke pohum teri ma, Constantinople ku pohum mandal Rasulullah. Turki udah thalai negara minde Istanbul anu per, Constantinople ku ponal, angge ulagam gel sullu argel, Krista argel, yenggal kiri argel kum borat. Niengke yadi kapa bandige, unggal kenggal kenai de. Padahal pun orang itu sulung orang lili, engkau lori urab gel, nanggil bodoh matto mandor, Allah urin lori agil rasulullah sunnar gel, anda padai munda aga peritar gel, anda mikap bala saliana padai lu munafik gelirindar gel, munda aga rasulullah peritar gel, adale uru kutum Pura mudah kutu orang lagi. Allah orang podo mereka ini manik ke matan endar lulus orang Allah. Adalah innor kutte terusulah sunnah lagi. Abang lalang day utte tila syahida kapadu orang lagi. Allah Rabbul Alamin orang lagi arah orang itu keluar orang lagi manik tiba tanda lulus sunnah lagi selama itu. Adalah munda itu kutum. Abang lagi thokadi pargil. Anda neerat tila Istanbul mint mengel kayil vandal. Isa nabi udah wargi neringgi utte endar yala madlau orang lagi arah. Istanbul engel kayil endu boy warahendum. Inde Istanbul boy Ohuma yang dah sendegam, elumbu kudi yutta mandiri kerana is Afghanistan yang adit tarik, ulna dubor, Al Qaeda yang darik, Taliban yang darik, adit tu kon darik, sendegil mandiri, kadai isil Amerika, thali itte, adai kayi le adit tarik, Irak yutta mandarik, adi gede yang darik, kadai isil Amerika kayi itte, abar kayi le mandiri bittad, Allah buat enaladi darik le, ide madri. Abang laporan bumi kita ini potte, aci ini ada tukun diri pargil. Ide amadri pot Turki utam aram bikau petirindal. Ide Syria udih utam Rasulullah sunna mal amawa gairindal. Ide mudiyeve mudiyamal ati tukun de gairindal. Allah udih enaladi arle kadei sineram. Shamilindu tenan dji adu pade veli agum Allah udih enaladi arle. Yenan Shamilindu sulgren terima. Magdi arle isra tu salam udih padeil perum pagdi. Syria makkal Allah udih enaladi arle. Nani deh kadei sullemilai. Sayul Muslim leh mikat teliwa kabar kerde, abar gel poi Istanbul leh putih pargil, putih tal, seitan beliye wandh katuan, Rasulullah sunnar gel, dajjal beliye wandh buttan, dajjal wandh buttan, wadu wargil ande sah, ande jihad padei, yengge wadu wargil teriuma, hadisil teliwa kabar kerde, Syria wu kodu wargil, yen Syria wu kodu wargil teriuma,
தன்னுடைய மனைவி மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி சிரியாவை கோட்டம் எடுப்பார்கள். ஏன் தஜ்ஜால் வந்து விட்டால் அண்டர்லைன் பண்ணுங்க சிரியா. ஏன் சிரியாவுடைய மனைவி மக்கள், அது சிரியாவுடைய படை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஜிஹாதிலே பட்டு 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 கடைசி யுகம் வருகிற நேரம் சிரியாவில் இருந்து தான் அந்த மிக பலசாலியான படை ஷாம் மண்ணில் இருந்து. பலஸ்தீனத்திலே ஜிஹாது போராளிகளை நீங்கள் பார்க்கலாம். உம்மாமார்கள் மோந்து மோந்து பிள்ளைகளை அனுப்புகிறார்கள், ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதைகளை போங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த ஷாம் மண் மறுமை நாள் நெருங்கி விட்டது என்று சொல்வதற்கான மச்சதுல் அக்ஸாவுக்கான போராட்டம் அது தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. யகுதியுடைய கணக்குகள் பிழையாகி விட்டது. யகுதிகள் மிலேனியம் என்று பெயர் வைத்தார்கள். ஏன் பெயர் வைத்தார்கள்? மலிக்கு சலாம், தெளிவாக பேசினார்கள் அவர்கள். அவர்கள் சொன்னார்கள், கிங் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் அரசனை 2000 ஆண்டு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றார்கள். யாரப்பா சமாதானத்தின் அரசன்? தஜ்ஜால். தஜ்ஜாலை எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மிலேனியமாக பரப்பப்பட்டது. வீடியோக்களை அவர்கள் போட்டு வைத்திருந்தார்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண. தஜ்ஜால் வருவானாம், கிங் ஆஃப் பீஸ், அதை வேர்ல்ட் வைட் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவதற்கு போட்டார்கள். ஏமாந்து 17 வருடங்கள் ஆகிவிட்டது. 17 வருடங்கள் ஆகிவிட்டது. அவர்கள் தஜ்ஜாலை எதிர்பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஈரானில் ஒரு ஊர் இருக்கிறது, அஸ்பஹான், அரபியில் அதனுடைய பேர், இங்கிலீஷில் இஸ்பஹான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிம் நினைக்கிறேன், அஸ்பஹானிலே 70,000 யூதர்கள் தைலசான் என்ற பச்சை நிற யூதர்களுடைய ஆடை அணிந்து கொண்டு தஜ்ஜாலை பின்தொடர்வார்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, போய் இன்டர்நெட்ல அடித்து பாருங்கள். நிறைய ஊர்கள் இஸ்லாமிய ஊர்களாக மாறிவிட்டது. இஸ்லாம் அவைகள் எல்லாம் பிடித்து விட்டது. ஆனால் இன்றைக்கு அண்டையில் இருந்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? யூதர்களுடைய மிக புனிதமா, அதாவது யூதர்கள் பிடிவாதமாக உள்ள மண் தான் அஸ்பஹான். இன்றைக்கும் ஈரானிலே யூதர்களுடைய ஏரியா தான் அஸ்பஹான். 70,000 யூதர்கள் தைலசான் என்ற ஆடையோடு தஜ்ஜாலை பின்தொடர்வார்கள் என்றால் இன்றைக்கும் அந்த ஊர் தயாராக இருக்கிறது. இதுவரைக்கும் அங்கே இஸ்லாம் நுழையவில்லை. ஸ்பெயின் வரைக்கும் இஸ்லாம் போனது, எங்கெங்கேயோ இஸ்லாம் போனது, ஈரானுக்குள்ளே போக முடியாமல் போனது. ஏன்? ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னார்கள், அங்கே இருந்து தான் தஜ்ஜால் வழியே வருவான். தஜ்ஜால் வழியே வருவான். அந்த பகுதி ஈராக்குடைய பகுதிகளில் இருந்து தஜ்ஜால் வெளியே வந்தால் குராசான் பகுதியில் இருந்து இவர்கள் 70,000 பேரோடு இவர்கள் அப்படியே தஜ்ஜாலை பின்தொடர்வார்கள். பாபு லூத் பலஸ்தீனத்திலே, ஜெருசலத்தில் உள்ள பாபு லூத், லூத் என்ற இடத்திலே வைத்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தஜ்ஜாலை கொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார், இது எல்லாமே ஷாம். இந்த ரெட் மார்க் எல்லாமே ஷாம். இந்த ஷாமில் இருந்து தான் மறுமை நாளைக்குரிய கடைசி யுக முடிவுக்குரிய போராட்டங்கள், அதிபயங்கரமான யுத்தங்கள் அத்தனையுமே நடக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பலஸ்தீன மண்ணில் ஏற்படுகிற யுத்தம், அந்த யுத்தத்தில் எந்த அளவு கண்டால் முஸ்லீம்களுக்கு எல்லா மரங்களும் முஸ்லீம்களுக்கு சொல்லும், ஹாதா யஹூதியும் மிவராகி, எனக்கு பின்னாடி ஒரு யஹூதி இருக்கிறான், ஒரு மரத்தை தவிர சுபஹானல்லாஹ், ஒரு மரத்தை நாட்டி கொண்டு போறார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். யூதர்கள் யூதர்கள் ஒரு மரத்தை நாட்டி கொண்டு போறார்கள். உலக யுகம் முடிவு நாள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அது அவர்களுக்குரிய மரம் என்றார்கள். அந்த மரத்தை தவிர மற்ற மரங்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண, நேரடியாக பேசுமா மறைமுகமா அல்லாஹ் அலம். ஆனால் அந்த யுத்தம் பல யுகங்களாக நடந்து கொண்டு போகிறது. அவர்களுக்கு முஸ்லிம் நாடை முழுமையாக பிடிக்க முடியுமா? நான் இப்பொழுது சத்தியம் பண்ணி சொல்கிறேன், அல்லாஹ் மீதானையாக உலகத்தில் எந்த முஸ்லிம் நாடும் முழுமையாக அவர்கள் பிடிக்க மாட்டார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய செய்தி. நாங்கள் தைரியமாக பேசுவோம். 1400 ஆண்டுகளாக முஸ்லிம் நாடு என்ற முஸ்லிம் மண் என்று எது சொல்லப்பட்டதோ அதை முழுமையாக அவர்கள் பிடிக்க மாட்டார். ஒரு பகுதி அவர்களுக்கு பிடிப்ப விடலாம், முழுமையாக பிடிக்க மாட்டார்கள். இது ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் பலஸ்தீனம் சின்னதாகிவிட்டது. ஆனால் பலஸ்தீனம் அழியாது, அங்கே ஜிஹாத் நடக்கும். ஒரு காலமும் இந்த யூதனுக்கு எங்களை பலஸ்தீனில் இருந்து விரட்ட முடியாது. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவைகளை எல்லாம் நீங்கள் நம்பிக்கையோடு பார்த்தால் உங்களுக்கு வழங்கும் அடுத்த யுத்தம் இன்ஷா அல்லாஹ். மிஸ்ரில் இதுவரைக்கும் யுத்தம் இல்லை, ஈஜிப்டில் இதுவரைக்கும் யுத்தம் இல்லை, அடுத்தது மிஸ்ரில் நீங்கள் எதிர்பாருங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அடிப்படையில் நான் இந்த பாடத்தை படிக்கிறேன். எனக்கு படித்து தந்த உஸ்தாத் சொன்னார், ஈராக்கிலே பிரச்சனை, அடுத்தது சிரியா என்று சொன்னார். சிரியா என்று சொன்னார் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவர் மௌத்தாகி விட்டார். ஆனால் நாங்கள் இப்பொழுது சிரியாவை பார்க்கிறோம். இன்ஷால்லாஹ் அடுத்தது எகிப்து. இதில் கை வைக்கப்பட்டு எகிப்து பொருளாதாரம் உடைக்கப்பட்டால்
ரசூலுல்லாஹ்வுடைய வரிசை சரியாகி விட்டது. அப்படி என்றால் இந்த யுத்தங்கள் நடந்து கொண்டு போகுமா என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமை நாளைக்குரிய அடையாளங்கள் அத்தனையும் ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கின்ற அர்த்தம். அப்படி என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை ஞாபகப்படுத்துகிறேன். உலகம் இந்த மாதிரியான பிரச்சனையை முகம் கொடுக்கிற நேரம், யமனை காட்டி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யமனில் ஒரு யுத்தம் உருவாகும் என்றார்கள். யமனிலே யுத்தம் உருவாக்கப்பட்டிருக்கிறது, யமனிலும் சண்டை நடக்கிறது. ஜனாசாக்கள் ஒவ்வொரு நாளும் ஜனாசாக்களை தான் சந்திக்க வேண்டியிருக்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிபயங்கரமான யுகமுடிவு நாள் சம்பவித்தால் நானும் நீங்களும் தயாரா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வருகை இந்த உலகத்துக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நானும் நீங்களும் தயாரா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும்.